வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எய்த் தமிழ்ல இயல் ஒன்னுல தமிழ் வரிவடிவ வளர்ச்சி ஸோ தமிழ் எழுத்துக்களை பொறுத்தவரையும் ஸோ முன்காலத்தில் இருந்த தமிழ் எழுத்துக்களுக்கும் ஸோ இப்போ இருக்க தமிழ் எழுத்துக்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ அதை தான் வந்து தமிழ் வரிவடிவ வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ இருக்க எழுத்துக்களுடைய நிலைப்பாட்டுக்கு காரணம் நிறைய திரு திருத்தங்கள் தான் காரணம் சரிங்களா நிறைய சீர்திருத்தங்கள் தான் காரணம் ஸோ அதற்கு முக்கியமாக இருந்த மூணு நபர்கள் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர் சோ அவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் சோ தமிழ் மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படைப்புகளை கொண்டு வந்தவர் பிளஸ் நிறைய எழுத்து சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தது யாருன்னா வீரமா முனிவர் சோ ரெண்டாவது வீரமா முனிவர் சோ மூணாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் சரிங்களா சோ தமிழ் எழுத்துக்கள்ல நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது யார் யார் அப்படின்னு ஒரு மூணு பேர் கொண்டு வந்தோம்னா ஆர்டர் வைஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தொல்காப்பியர் செகண்ட் வீரமா முனிவர் தேர்ட் வந்து பெரியார் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இந்த லசனை பொறுத்தவரை இந்த மூணு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் விடை வீரமா முனிவர் ஸோ சீர்திருத்தங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தங்களை அதிகமாக செஞ்சது யார்னா வீரமா முனிவர் தான் அதுல மாற்றமே கிடையாது இவர் தான் வந்து நிறைய எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ஏன்னா குரல் நெடல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூசன் இருந்தது ஏன்னா வந்து இப்பதான் நோட் புக்ல எழுதுறேன் சோ முன்னாடி வந்து ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் இதுல தான் எழுதியிருப்பாங்க சோ அதனால வந்து அந்த குரல் நெடில் வேறுபாட்ட வந்து கரெக்டா காமிக்க முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்காது நம்ம முன்னோர்களால சோ அதனால இந்த டிஃபரன்ஸ் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் எழுத்துக்கள்ல நிறையவே சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் சரிங்களா எடுத்து பாருங்கள் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் ஸோ தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் ரெண்டு குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஸோ தமிழ் எழுத்துக்கள்லாம் மிகப்பெரும் சீர்திருத்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது வீரமா முனிவர் ஸோ நார்மலாக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரியார் ஸோ ஆன்சர் யார்னா பெரியார் ஸோ கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ மிக பெரும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது வந்து வீரமா முனிவர் ஸோ குறைந்த அளவு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது யார் அப்படின்னா தந்தை பெரியார் சரிங்களா இரண்டாவது கேள்வி ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து எந்தெந்த எழுத்துக்களை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னா லைட்டாக பார்க்க போறோம் வீரமா முனிவர் எழுத்து சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் யாவை வீரமா முனிவர் எழுத்து சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் யாவை ஸோ அது என்னென்ன எழுத்துக்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ ஏ அப்படிங்கிறது குரல் உயிர் எழுத்துக்கல்ல ஏ அப்படிங்கிறது குரல் அதுவே நெடுங்கிறது ஏ அப்போ அந்த ஏங்கிற நெடுலெழுத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் ஸோ ஏலேருந்து ஏங்கிற நெடிலெடுத்து அவர் தான் கொண்டு வந்தார் அதே மாதிரி ஓக்கு அடுத்து ஓ அப்படிங்கிற நெடிலெழுத்தை கொண்டு வந்தது வீரமாமுனிவர் தான் ஸோ கேக்கு பதிலாக கே அடுத்த நெடு எழுத்த கொண்டு வந்ததும் வீரமாமுனிவர் தான் ஸோ கோ கோலேருந்து கோ அப்படிங்கிற நெடுநலத்தை கொண்டு வந்ததும் வீரமாமுனிவர் தான் சரிங்களா ஸோ ஏன் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்குன்னா அந்த பாக்ஸில் இருக்க லெட்டர்ஸை கொண்டு வந்தது தான் வந்து அவர்கள் சரிங்களா அதாவது ஏ ஏங்கிறது ஒரு குறிலாக இருந்தது ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து குறி அந்த நெடலை எப்படி மென்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து கரெக்டாக இல்லாமல் ஒரு புள்ளியோ ஸோ ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் வச்சு இப்படி மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஏ வந்து லைட்டாக ஒரு கோடு பிளிச்சு விட்டு அதை ஏன் மாதிரி நெடலாக மாற்றினார் யார் வீரமாமுனிவர் சரிங்களா ஸோ வீரமாமுனியர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அதே மாதிரி ஓக் வந்து ஓ அப்படிங்கிற நெடுலழுத்தம் கேக் வந்து கே அப்படிங்கிற நெடுலழுத்தும் கோக் வந்து கோ அப்படிங்கிற நெடுலழுத்தையும் கொண்டு வந்தது யாருன்னால் வீரமாமுனிவர் சரிங்களா அடுத்து பாருங்கள் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் யாவை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் யாவை இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதை நமக்கு முன்னாடி பெரியவங்க இருக்காங்க இல்லைங்களா அவர்களாம் வந்து தமிழ் எழுத்துக்களை எழுதுறப்ப எப்படி எழுதுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த லையை வந்து என்ன அந்த லாக்கு மேல ஒரு சின்னதாக அப்படி ஒரு சுளி சுழிச்சு விடுவாங்க லையை வந்து அப்படிதான் போடுவாங்க நான் போடுற மாதிரி ரெட்ட சுளி போட்டு அப்புறம் லா போட மாட்டாங்க சரிங்களா நான் போட்டு இப்படி போட மாட்டாங்க அவங்க வந்து இப்படி அந்த லா லா போடுற இடத்துல இப்படி மேலச்சு விடுவாங்க சாலை அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து மேபி எயிட்டி செவன்ட்டீஸில் வந்து அந்த மாதிரியே மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை யார் சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் ஸோ பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் தான் அதில் இங்கே பார்த்துக்கோங்க ஸோ இந்த நா இருக்குது பார்த்தீங்களா நா மூணு சுழி நா போட்டு கால் கால்வாங்க அந்த நா வருது இல்லை அதை இப்படி இந்த மாதிரி நூ அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நை அப்படிங்கிறதையும் மேலே சுழிச்சி விடுவாங்க ப அதை வந்து இந்த நையாக மாற்றுறது யாருன்னா அதுவும் பெரியார் தான் ஸோ அதே மாதிரி இந்த நோ நோ லை இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் சரிங்களா சோ வாய்ஸ்ல யாராவது கேட்டீங்க அப்படின்னா லெட்டர்ஸை பார்த்துக்கோங்க அப்போதான் புரியும் சரிங்களா ஸோ வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஏ அப்படிங்கிற நெடிநெழுத்து ஓங்கிற எழுத்து கே கோ இந்த மாதிரி நெடுதல் எழுத்துக்களை கொண்டு வந்தது வீரமா முனிவர் அதே மாதிரி இந்த எயிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நா நூலாம் வந்து பாத்தீங்கன்னா லை இதெல்லாம் வந்து மேலே ஸோ அந்த எழுத்துக்களை கரெக்டாக சீர்திருத்தம் பண்ணது யார் அப்படின்னா பெரியார் சரிங்களா மூன்றாவது கேள்வி பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்கள் சிலை ஏற்கப்பட்டு யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டன பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்கள் சிலை ஏற்கப்பட்டு யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டன சோ பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு மேலே பாத்தோம் இல்லைங்களா சோ அத வந்து யார் ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னு கேக்குறாங்க சோ ஆன்சர் என்ன தமிழக அரசு சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த எழுத்து சீர்திருத்தங்களை ஏத்துட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க சரிங்களா அடுத்து பாருங்க காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி தமிழ் மொழியை டேஸ் பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆக்கியிருக்கிறது ஸோ எப்படி ஏன்னா இது வந்து காலங்காலமாக வந்து தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருந்தது ஸோ இது வந்து எதுக்கு பயன் எதோடைய பயன்பாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கணினி பயன்பாடு சரிங்களா ஸோ கணினி ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் தமிழ் லாங்குவேஜும் வந்து உள்ளே இது பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு ஸோ அப்படி வரத்துக்கு காரணம் என்னென்னா இந்த வரிவடியோ வளர்ச்சி தான் ஸோ இப்படி வரிவடிவ வளர்ச்சி வந்ததினால கணினி பயன்பாட்டிற்கும் வந்து பயன்படும் வகையில் நம்ம தமிழ் இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா நாலாவது கேள்வி எஹர ஒஹர குரல் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது அதாவது எஹர ஒகரம் குரல் எழுத்துக்கள் சரிங்களா ஸோ அதில் ஏங்கிறது குரல் எழுத்துல் ஓங்கிறது குரல் எழுத்து இல்லையா ஸோ அந்த ஏ ஓன் குளிக்காமல் அந்த பின்னாடி அகரன் அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அது பின்னாடி பார்ப்போன்னு நினைக்கிறாரு ஸோ அகர அகரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி அப்படியே ஒரு அசைச்சொற்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஏங்கிறது மட்டும்தான் குரல் எழுத்து ஏன் எஹரன்னு சொல்கிறோம்னா அந்த கரை அப்படிங்கிறது வந்து ஒரு அசைச்சொற்கள் சரிங்களா ஸோ எகர ஒகர குரல் எழுத்துக்களை மொத்தத்தில் அது குரல் எழுத்துக்கள் சரிங்களா குரல் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது மொத்தத்தில் அந்த குரல் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வைக்கும் வழக்கம் அப்படிங்கிறது யார் காலத்தில் இருந்து இருக்குது அப்படிங்க அதாவது மொத்தத்தில் குரல் எழுத்தோ நெடில் எழுத்தோங்க அதை டிஃப்ரென்ஷேட் பண்ணுறதுக்கு வந்து வந்து புள்ளி வச்சு புள்ளி வைக்கிற வழக்கம் இருந்துருக்கான் அது யார் காலத்தில் இருந்தது அப்படின்னா கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னென்னா தொல்காப்பியம் ஸோ சாரி தொல்காப்பியர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ புக்கு புக்கு பேர் மாதிரி எழுதிவிட்டேன் ஸோ தொல்காப்பியர் சரிங்களா ஸோ தொல்காப்பியர் இருந்து இந்த எகர உகர குரல் எழுத்துக்களை குறிக்கிறதுக்காக புள்ளி வைக்கிற வழக்கம் வந்து அவர் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி எந்த மாதிரிலாம் அதாவது எந்த மாதிரியெல்லாம் எழுத்துக்களுக்கு புள்ளி வச்சாங்க அப்படிங்கிறது தான் கீழே ஸோ இப்போ கா அப்படிங்கிறது குறிச்சாங்க அப்படின்னா ஒரு கால் வாங்குறதுக்கு பதில் இந்த இடத்துல புள்ளி வைப்பாங்க ஸோ இந்த காலுக்கு பதிலாக ஒரு இடத்துல புள்ளி வச்சுருவாங்க அடுத்து பாருங்க கை கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரல் இல்லைங்களா ஸோ அதுக்கு அதுக்காக முன்னாடி ரெண்டு லெட்டு சரிங்களா அந்த ரெண்டு நாக்கு வருது இல்லைங்களா அந்த ரெண்டுக்காக ரெண்டு புள்ளி வச்சிருவாங்க அதுக்கடுத்து கவு கவு நெடில் அப்படிங்கிறதுனால பின்னாடி ரெண்டு புள்ளி ஸோ குரல் அப்படின்னா முன்னாடி ரெண்டு புள்ளி அதுக்கப்புறம் இது பின்னாடி ரெண்டு புள்ளி ஸோ மாவை குறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிருக்காங்க பாரு இதில் என்னென்னா முன் காலத்தில் ஸோ அந்த எழுத்துக்களுடைய குரல் நெடில் டிஃப்ரெண்டை குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் புள்ளி வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கு தான் ஸ்கீ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது புக்கில் கொடுத்துருக்கறதா அந்த எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ மற்றத்தில் குரல் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்காக எழுத்துக்களின் மேல புள்ளி வைக்கிற வழக்கம் வந்து தொல்காப்பியர் காலத்தில் இருந்ததாக இருந்துட்டு இருக்கு ஐந்தாவது கேள்வி டேஸ் டேஸ் போன்றவற்றில் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர் அதாவது ஸோ எந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு எழுத்துக்கு புள்ளி வைக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல புள்ளி வச்சா அந்த பர்டிகுலர் எழுதுகிற அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால வந்து புள்ளி வைக்காமல் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ இது என்னென்னா அப்படின்னா ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் ஏன்னா ஓலைச்சுவடிகளில் அந்த டாப் வைக்கிறப்ப ஆகும் அப்படின்னா அது கிழிஞ்சு போயிடும் கல்வெட்டுகளையும் அப்படிதான் ஒரு சின்ன புள்ளிக்காக அதை செதுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் ஆகும் ஆயிடும் ஸோ அதனால ஸோ இந்த ஓலை சுவடிகள்லையும் கல்வெட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பெறும் எழுத்துக்கள் வந்தால் ஸோ அது வந்து எழுதுற அடி எதை எழுதுறாங்களோ அது வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால புள்ளி வைக்காமலே விட்டுட்டாங்க ஸோ இதில் அப்படின்னா ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் ஸோ அடுத்து பாருங்க டேஸில் நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது டேஸில் நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது விடை ஓலைச்சுவடிகள் ஸோ இப்போ தான் வந்து ஏன்னா கம்மா போட்டாலும் டேமேஜ் ஆகும் சரிங்களா ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள்ல புளி அதாவது லெட்டர் அப்படியே வந்து வட்டெழுத்துக்கள் மாதிரி வளைஞ்சி 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 எழுதிட்டே இருந்தாங்க ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வைக்கிறது டாட் வைக்கிறது கம்மா போடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஓலைச்சுவடிகளில் ஃபாலோ பண்ணல தான் ஸோ அதில் அதனால் நிறுத்தக்குரிகளும் பத்தி பிரித்தலும் இந்த மாதிரிலாம் வந்து ஓலைச்சுவடிகளில் இல்லை ஸோ மொத்தமாகவே ஓலைச்சுவடிகளை பொறுத்தவரையிலும் நிறுத்தற்குரி பத்தி பிரித்தல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணல சரிங்களா అరావది కింది? பழங்கால மனிதன் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தம் எண்ணங்களை குறியீடுகளாக பொருத்தி வைத்தான் இதுவே டேஸின் தொடக்க நிலை ஆகும் அதாவது என்னன்னா ஸோ முன் காலத்தில் மனிதர்கள் வந்து இந்த எழுத்து அப்படிங்கிறது வராதுக்கு முன்னாடி பேச்சு அப்படிங்கறதா இருந்துச்சு அதுக்கும் முன்னாடி சாரி எழுத்து லாஸ்ட்டுங்க அதுக்கு முன்னாடி பேச்சு அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சுன்னா சவுண்டு ஒலியை வச்சு தான் இது பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அந்த சவுண்டோட சம்மந்தப்பட்டது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது இப்போ எழுத்துல முதல் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் ஓவியமாக வச்சு தான் வந்து அல்லது கலசு ஓவியம் இதை வச்சு தான் வெளிப்படுத்த பயன்படுத்துறாங்க ஓவியத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா லைட்டான எழுத்து கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து அப்படிங்கிறது வரி வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பழங்கால மனுஷன் வந்து பாறை குகை சுவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் நினைக்கிறத வந்து பாத்தீங்கன்னா குறியீடுகளா ஏன்னா டிராயிங்ஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கறத வந்திருக்காது இல்லைங்களா ஸோ ஏதாவது டிராயிங்ஸ் ஏதாவது ஒரு குறியீடுகள் மாதிரி இப்போ வந்து அவன் யானை யானை வருது அப்படின்னு நினைச்சா அப்படின்னா ஸோ யானை சிம்பல் வரைஞ்சி வைக்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து புலி அப்படி வரைஞ்சி வைக்கிறது அந்த மாதிரி ஸோ குறியீடுகளாக பொறுத்து வைத்தான் ஸோ இதுதான் வந்து எதோட தொடக்க நிலை அப்படின்னு சொல்றாங்கன்னா எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை அந்த குறியீடுகள்லாம் எப்போ எழுத ஆரம்பிச்சாலும் ஸோ அதுதான் வந்து அப்படியே திரிபு திரிபு அதாவது அதுவே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி டெவலப் ஆகி எழுத்து அப்படிங்கறதுக்கு வந்துச்சு ஸோ இந்த எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறியீடுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ஸோ இப்படி நான் தன் தான் நினைச்சதெல்லாம் வந்து குறியீடுகளாக வந்து ஒரு பாறைகளில் சுவர்களெல்லாம் வந்து ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலையை அது கருதப்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை டேஸ் என்பர் ஏன்னா அப்படி தானே ஏன்னா தொடக்க காலத்தில் எழுத்து அப்படிங்கிறது இப்போ தான் வந்து இவ்வளோ தூரம் வரி வடிவ வளர்ச்சி வந்துச்சு ஸோ முன்னாடி என்ன அந்த ட்ராயிங் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ தொடக்க காலத்தில் எழுத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒலி வடிவத்தெல்லாம் குறிக்காம ஓவியம் ஓவிய வடிவமா தான் இருந்துருக்கு ஸோ அதனால அந்த டேஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஓவிய எழுத்து அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ஸோ எழுத்தை வந்து ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம எழுதுற அந்த வரி வடிவம் இருக்கு இல்லைங்களா அதை ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஓவிய எழுத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஓர் ஒலிக்கு அடுத்து பாருங்க ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர் ஒரு சவுண்ட் இப்போ நம்ம வார்த்தை வாயிலேருந்து ஒரு சவுண்ட் வருது இல்லைங்க அந்த ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர் விடை ஒலி எழுத்து நிலை ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படிங்கிறதுனால ஒலி எழுத்து நிலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா ஆர்டரா வரும் அதாவது என்னன்னா இப்போ வந்து பழங்காலத்தில் மனுஷன் வந்து முதன் இந்த வரி வடிவங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா குறியீடுகள் தான் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறியீடுகளாக வந்து பாத்தீங்கன்னா சுவர்லேயும் குகை சுவர்களும் வரைஞ்சி வச்சான் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலைலே சொல்லப்படுது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்து ஏன்னா ஸ்டார்டிங் அது ஓவியமாக தானே இருந்துச்சு அந்த ஓவிய எழுத்து அப்படிங்கறது அந்த ஓவியமா வரைஞ்சத வந்து ஓவிய எழுத்து முறை அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் இன்னும் போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படிங்கிற முறை வந்ததுனால சோ அதை வந்து ஒலி எழுத்து நிலை அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஓவிய எழுத்து நிலை அதுக்கு அடுத்த நிலை வந்து ஒலி எழுத்து நிலை சரிங்களா ஏழாவது கேள்வி கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ஸோ கல்வெட்டுக்கள்ல எப்படி எப்படி எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சா சாங்கிறது இது வடமொழி எழுது சரிங்களா எனும் டேஸ் காணப்படுகிறது ஸோ கல்வெட்டுக்கல்ல எனும் டேஸ் காணப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து வடை எழுது ஸோ சாங்கிறது எழுத்து தானே ஸோ இந்த கல்வெட்டுக்கள் இந்த சாங்கர் எழுத்து அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் செகண்ட் டேஸை குறிக்க புள்ளி பயன்படுவது பயன்படுத்துவதில்லை டேஸை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை அதாவது எதை குறிக்கிறதுக்காக புள்ளி பயன்படுத்தல அப்படின்னா ஆன்சர் வந்து மெய் எழுத்து ஸோ மொத்தத்தில் கல்வெட்டுக்கல்ல வந்து புள்ளியே அதிகமாக பயன்படுத்தலை அதுவும் எழுத்தை குறிக்கிறதுக்கு புள்ளி சுத்தமாக பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க சரிங்களா

ஸோ குறிலாக இருந்தாலும் நெடிலாக இருந்தாலும் ஏங்கிற வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க புரியுதா ஸோ அதனால் அது குறிலா நெடில நமக்கு தெரியாது நாம் தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா கல்வெட்டுக்களை சிதைஞ்சிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட அவங்க குரல் நெடில் வேறுபாடு காட்டாமல் இருந்துக்கலாம் மற்றது கல்வெட்டுக்களை எந்தெந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சாங்கிற வடைகளை தான் அதிகமாக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு மெய்யத்தை குறிக்கிறதுக்காக அவங்க புள்ளி வச்சு புள்ளி வைக்கலை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அதாவது வேறுபாடு கல்வெட்டுகள்ல காணப்படல இதெல்லாம் வந்து கல்வெட்டுக்கல்ல காணப்படுற அமைப்பு சரிங்களா எட்டாவது கேள்வி அதாவது எந்தெந்த நூற்றாண்டுகள்ல என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் அதை பார்க்க போறேன் சரிங்க தொகுத்து கொடுத்திருக்கேன் கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன விடை கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஸோ கல்வெட்டுக்களை பொறுத்தவரையும் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஏன்னா கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அதில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டுலருந்து ஸோ அப்போலருந்தான் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது ஏன்னா வரி வடிவம் அப்படிங்கிறது அந்த 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 டைம் பீரியடில் தான் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது ஸோ கல்வெட்டுக்கள் வந்து கிமு மூன்றாம் இருந்து கிடைக்குது அடுத்து பாருங்க செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன விடை கிபி ஏழாம் நூற்றாண்டு சோ செப்பேடுகள் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அடுத்து பாருங்க சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எந்த நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன அதாவது நம்ம தென்னிந்திய சைடில் வந்து சேர மண்டலம் பாண்டிய மண்டலம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அந்த பகுதியிலாம் வந்து பார்த்தீங்க ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் நூற்றாண்டு வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கும் இல்லைங்களா சாஸ்திரம்லாம் கிடச்சிருக்கும் இல்லைங்களா ஆதாரம் ஏதாவது கிடச்சிருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வட்டெழுத்துக்களாகவே இருந்துச்சாம் ஸோ தமிழை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க அதை பின்னாடி பார்க்கலாம் இந்த எழுத்து முறையில் வட்டெழுத்து தமிழ் எழுத்துன்னு ரெண்டாக பிரிப்போம் ஸோ அதில் இந்த வட்டெழுத்துக்கள் தான் வந்து அதிகமாக கிடச்சிருக்கான் சரிங்களா அது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நூற்றாண்டு வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு பதினோராம் நூற்றாண்டு ஸோ கிபி எட்டு டு பதினோராம் நூற்றாண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றாண்டு வரையுமே சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் அந்த பகுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறப்ப அங்கே கிடைச்ச சாசனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு அழுத்து தான் இருந்திருக்கு அது எந்த டைம் பீரியட் அப்படின்னா எட்டு டு பதினோராம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்து பாருங்க முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான டேஸ் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன இந்த முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லீங்களா அவருடைய ஆட்சி காலம் வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டு அவருடைய காலத்துக்கு பின்னாடி கிடைச்ச கல்வெட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுதுன்னு சொல்றாங்க இந்த எழுத்துக்களை பொறுத்தவரையும் பட்டு எழுத்து தமிழ் எழுத்துன்னு ரெண்டு இருக்கு ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த சேரமண்டலம் பாளையம் பாண்டிய மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டு டு பதினோராம் நூற்றாண்டுக்குள்ளே வந்து பட்டு எழுத்துக்கள் தான் கிடச்சிதான் ஸோ அதுக்கப்புறம் இந்த முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து அதுக்கு பின்னாடி பதினோராம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் எழுத்துக்கள் இருக்க கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா புரியுதுங்களா ஸோ இதில் மொத்தம் நாலு விஷயங்கள் இருக்குது ஸோ நாலு நூற்றாண்டுகளையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது எந்த கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா chemo mundra nutrande, செப்பேடுகள் அப்படிங்கிறது எப்பலந்து கிடைச்சிட்டு இருக்குன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு சில ஒன்று கல்வெட்டு மட்டும்தான் கிமு வரும் இதெல்லாம் கிபி தான் சரிங்களா சோ கல்வெட்டு வந்து கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்கிறது செப்பேடுகள் அப்படிங்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டுல இருந்து ஸோ அதே மாதிரி இந்த சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் இருக்கு இல்லைங்களா சோ அந்த பகுதியில் இருக்க சாசனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்ச சாசனங்கள் எல்லாமே வந்து தான் காணப்படுது அந்த எந்த நூற்றாண்டுக்குள்ள அது கிடைச்சது அப்படின்னா எட்டு டு பதினோராம் நூற்றாண்டு ஸோ அதுக்கப்புறம் அடுத்து பதினோராம் நூற்றாண்டுல வந்து முதலாம் ராஜராஜ ஆட்சி சோழன் காலத்துல வந்து கிடைச்ச கல்வெட்டுகள்லாம் வந்து எந்த மாதிரி எழுத்துக்கள் காணப்படுது அப்படின்னா பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ஒன்பதாவது கேள்வி கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கடைச்சங்க காலம் சரிங்களா சோ கடைச்சங்க காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள்லாம் வந்து எந்த மாதிரி சொல்றாங்க காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க கண்ணெழுத்தை படுத்த என்ன பல்பொதி என்ற தொடர் இடம்பெறும் நூல் கண்ணெழுத்து படுத்த என்ன பல்பொதி என்ற தொடர் இடம்பெறும் நூல் விடை சிலப்பதிகாரம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாடல் வரிகள் அதாவது கண்ணெழுத்து படுத்த என்ன பழ்பொதி அப்படிங்கிற இந்த தொடர் வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஸோ இந்த கண்ணெழுத்து அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை தான் குறிக்குது சரிங்களா ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து கடை மொத்தத்தில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஏன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது கடைச்சங்க காலத்தில் தான் வந்து உருவாயிருக்கும் ஸோ எழுதப்பட்டிருக்கும் அதனால அந்த கடைச்சங்க காலத்துல காலத்தில் வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு சொல்லி தான் இந்த சென்டென்ஸே வந்திருக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் சிமிலர் இது ஸோ கடைச்சங்க காலத்தில் வந்து எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூலான சிலப்பதிகாரத்தில் இருக்க ஒரு பாடல் வரியை வச்சு சொல்லலாம் அந்த பாடல் வரி எது அப்படின்னா கண்ணெழுத்துப்படுத்த எண்ணுப்பல் பொதி அப்படிங்கிற பாடல் வரி பத்தாவது கேள்வி ஸோ இப்போ இந்த வட்ட எழுத்து தமிழ் எழுத்துலாம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது வீடை வட்டெழுத்து ஸோ அதுலேயே இருக்குது பாருங்க ஸோ வளைந்த கோடுகளால் வரைய வரையப்படுறதுனால அதாவது வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தை வந்து நம்ம வட்டெழுத்து அப்படின்ட்டு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஸோ இப்போ எழுதுகிறோம் இல்லைங்களா இந்த தமிழ் எழுதுகிறோம் இல்லைங்களா ஸோ இந்த தமிழ் எழுத்துக்களுடைய பழைய இது நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மேபி இந்த வீரமாமுனிவர் முனிவர் ஸோ அவங்க டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து பழைய தமிழ் எழுத்து சரிங்களா ஸோ இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்து எழுத்துக்களின் பழைய வரி வரி வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் எழுத்து சரிங்களா அடுத்து பாருங்க தமிழ் மொழியை எழுத இரு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்த வழக்கில் இருந்தன என்பதற்கு சான்று மொத்தத்துல தமிழ் மொழியை எழுதுறதுக்கு இரு வகை எழுத்துக்கள் வழக்குல இருந்துச்சு ஸோ அதை சொல்ற கல்வெட்டு எது அதற்கு என்ன சான்று அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து அரச்சலூர் கல்வெட்டு ஸோ இந்த அரச்சலூர் கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழியை எழுதுறதுக்கு இரு வகை வழக்கு வந்து இரு வகை எழுத்துக்கள் வந்து வழக்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வந்து அரச்சலூர் கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க அரச்சலூர் கல்வெட்டில் டேஸ் டேஸ் கலந்து எழுதப்பட்டன அரச்சலூர் கல்வெட்டில் டேஸ் டேஸ் கலந்து எழுதப்பட்டன ஸோ இந்த அரச்சலூர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தும் காணப்படுதான் வட்டெழுத்தும் காணப்படுதான் சரிங்களா ஸோ அந்த அரச்சலூர் கல்வெட்டில் வந்து தமிழ் எழுத்தும் காணப்படுது வட்டெழுத்தும் காணப்படுது சரிங்களா

பதினோராவது கேள்வி தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்கள் எங்கெங்கு காண முடிகிறது தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்களை எங்கெங்கு காண முடிகிறது எழுதுறோம் இல்லைங்களா தமிழ் சோ இது பழைய வரிவடிவம் அப்படிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா கேக்குறாங்க தமிழ் எழுத்தும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் சோ கோவிலில் கல்வெட்டுகள் பழங்கால கோவில்களில் கல்வெட்டுகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்து அதாவது நாம இப்போ எழுதுற வரி வடிவம் இருக்கு இல்லைங்களா சோ அதோடைய பழைய வடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க காணப்படுது அதாவது கோயில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் செய்த பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து பாருங்க கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அவை அவை கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அவையாவே ஸோ இந்த மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த கல்வெட்டு செப்பேடு ஸோ இதுல காணப்படுற வரி வடிவங்களை எத்தனையா பிரிக்கலாம் அது தான் கேட்டிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் ரெண்டு வகையான வரி வடிவங்கள் இருக்கு ஒன்று வந்து வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து ஸோ இந்த வட்டெழுத்து அப்படிங்கிறது ரொம்ப பழசு தமிழ் எழுத்து அப்படிங்கிறது நம்ம இப்போ எழுதுகிற வரி வடிவத்தோடைய பழசு புரியுதுங்களா அதுதான்

சரிங்களா அப்படின்னா கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னென்னா ஸோ பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பாறை செப்பேடு ஓலை கற்பாறை செப்பேடு ஓலை ஸோ இந்த மாதிரி இதில் தான் வந்து எழுதுறாங்க சரிங்களா அப்போல்லாம் வந்து பேப்பர் பென் கிடையாது அதனால கற்பாறைகளிலும் செப்பேடுகளிலும் ஓலைகளிலும் தான் வந்து நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்காங்க சரிங்களா அந்தந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப டேஸ் அமைந்தன எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன அதாவது கற்பாறையில் எழுதுறப்ப ஒரு மாதிரி ஏன்னா அது கல் ஸோ அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி செப்பேடு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுது பொருள் ஒரு எழுது தளம் இல்லைங்களா ஸோ அதனால அது எது இதில் எழுதுறாங்களோ அந்த தன்மைக்கு ஏற்ப எழுத்து எழுத்துக்களுடைய வடிவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டுச்சு சரிங்களா ஏன்னா ஏன்னா ஒன்றில் வந்து எழுதுனா எதுவும் ஆகாது அப்படின்னா கொஞ்சம் கால் வாங்குவாங்க இன்னொன்றில் கால் வாங்க மாட்டாங்க ஒன்றில் புள்ளி வைப்பாங்க இன்னொன்றில் புள்ளி வைக்க மாட்டாங்க அதாவது என்னன்னா அந்தந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பாறைகளில் செதுக்கும் போது டேஸ் பயன்படுத்த முடியாது என்பதால் டேஸ் பயன்படுத்தப்பட்டன ஸோ பாறைகளை செதுக்கிறப்ப எதை பயன்படுத்த முடியாது எதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ எதை பயன்படுத்த முடியாது அப்படின்னா வலை கோடுகளை பயன்படுத்த முடியாது ஏன்னா பாறைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு எழுத முடியாது நேராக எழுத முடியும் அதுதான் தமிஷம் ஆனால் ஓலைகளில் அது அப்படியே மாறுபடும் சரிங்களா ஸோ பாறைகளில் செதுக்கிறப்ப வளைக்கோடுகளை பயன்படுத்த முடியாது ஆனால் நேர்கோடுகளை பயன்படுத்த முடியும் சரிங்களா இதுதான் அடுத்து பாருங்க ஓலைகளில் டேஸ் டேஸ் எழுதுவது கடினம் என்பதால் டேஸ் பயன்படுத்தப்பட்டன இது ஓலைகளை எதை பயன்படுத்துறது கஷ்டம் அப்படின்னா ஸோ ஓலைகளில் வளைஞ்சு எழுத முடியும் ஆனால் நேராக எழுதுறது கஷ்டம் ஸோ ஓலைகளை ஏன்னா நேர் எவ்வளோ தூரம் நேராக எழுதுறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து அது இதாகிடும் சரிங்களா என் நேராக எழுதுறப்ப கொஞ்சம் அழுத்தி எழுதுறப்ப அது வந்து ஸ்க்ராச்சாக இதாகிடும் ஸோ இதை வளைஞ்சு வளைஞ்சு எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக எழுத முடியும் சரிங்களா ஸோ ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுறது கஷ்டம் ஆனால் கோடுகளை எழுதுறது ஈஸி ரெண்டும் ஒன்றும் இல்லைங்க மொத்தத்தில் பழங்காலத்தில் எதிரெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா கற்பாறை செப்பேடு ஓலைகள் ஆனால் அதுலேயே அதையுமே வந்து அந்த மூணுல எது எதிர எப்படி எழுத முடியும் அப்படிங்கறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களுடைய வடிவங்கள் அப்படிங்கிறது மாறுபடுச்சு ஏன்னா பாறைகள்ல ஒரு மாதிரி அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ மத்தியில கற்பாறை செப்பேடு ஓலைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க எந்தெந்த பொருளை எப்படி எப்படி எழுத முடியும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எழுத்துக்களுடைய வடிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கு சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பாறைகள்ல செதுக்கிறப்ப எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைஞ்ச வளைக்கோடுகளை எழுத முடியாது ஆனா நேர்கோடுகளா மட்டும்தான் எழுத முடியும் அதே வந்து ஓலைகளை எழுதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நேர்கோடு எழுத முடியாது புள்ளியும் வைக்க முடியாது ஆனா வளைஞ்சு எழுத முடியும் பாறைகள்ல வளைஞ்சு எழுத முடியாது ஆனா வந்து ஓலைகள்ல வளைஞ்சி எழுத முடியும் அதே மாதிரி பாறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நேர்கோடா வந்து எழுத முடியும் ஆனா ஓலைகள்ல நேர்கோடா எழுத முடியாது சரிங்களா டிஃபரெண்ட் சரிங்களா பதிமூன்றாவது கேள்வி இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தனவற்றின் டேஸாக கருதப்படுகின்றன இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தனவற்றின் டேஸாக கருதப்படுகின்றன அதாவது இன்னைக்கு நம்ம இருக்க உள்ள அந்த எழுத்துக்கள்லாம் இந்த எழுத்துக்களை யோசிச்சு பாருங்க இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க எப்படி உருவாயிருக்கும் ஸோ ஒரு ஓவியம் ஏதாவது ஒரு குறியீடு அந்த காலத்தில் வந்து ஸோ அது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வந்து இந்த எழுத்து வந்திருக்கும் ஏதோ ஒரு சொல்றதுக்காக தான் அந்த எழுத்து வந்திருக்கும் சின்ன ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒலிக்கு ஒரு ஒரு சவுண்ட் இப்போ நம்ம ஏதோ ஒரு சவுண்டை குறிக்கணுன்னா அந்த சவுண்டுக்கு எனக்கு எழுத்து அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மொழி அப்படிங்கிறது வந்திருக்கும் எழுத்து அப்படிங்கிறது வந்திருக்கும் சரிங்களா ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருட்களின் ஓவியம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதோட திரிவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதுற எழு எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு இருக்க நம்ம யூஸ் பண்ணுற எழுத்துக்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் பொருளுடைய ஓவியமாக இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் திரிஞ்சு தான் வந்து இப்போ நம்ம எழுத்துக்களாக இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எவை காரணங்களாக அமைகின்றன

பாறைகள் ஸோ பாறைகளை எழுதுகிறப்ப வந்து எப்படின்னா வலைக்கோடை எழுத முடியாது நேர்கோடா தான் எழுத முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆனால் ஓலைச்சுவடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்கோட எழுத முடியாது வளைக்கோட தான் எழுத முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி அந்த எழுதப்படும் பொருட்களின் தன்மைக்கு ஏற்பவும் எழுத்துக்கள்ல எழுதுறதுல மாற்றம் ஏற்பட்டுச்சு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அழகுனாச்சி ஸோ இப்படி எழுதுனா அழகாக இருக்குமே ஸோ இப்போ நம்ம தமிழ் எழுத எழுது எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது என்ன சொல்லுவாங்க அதை நீட்டி விட்டால் அழகாக எழுதுங்க அப்படின்னு நம்ம தமிழ் டீச்சர்ஸ் தான் சின்ன வயசு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதாவது எப்படி சொல்லுவாங்க அழகா முத்து முத்தா எழுதணும் ஸோ அழகா இப்படி எழுதணும் அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அழகுணர்ச்சி அந்த அழகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுத்துக்களுடைய வடிவம் வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க ஒன்னு எழுதப்படும் பொருளின் தன்மை அழகுணர்ச்சி உணர்ச்சி இந்த ரெண்டு காரணங்கனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க பதினாலாவது கேள்வி சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க பின்னாடி புக் பேக் கிடையாது பின்னாடி லாஸ்டா முடி லெசன் முடியிற இடத்துல மனிதன் ஏழ்மையிலே இருக்கும் போது சத்தற்ற உணவினாலும் நோயினாலும் அச்சுறுத்தப்படுகிறான் அதாவது மனுஷன் வந்து ஏழையா இருக்கப்ப சத்து உணவு பிளஸ் நோய் இதனால வந்து அச்சப்படுறான் அதே மாதிரி பலவீனமாக இருப்பவன் போருக்கு அஞ்சுகிறான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறவங்க வந்து யார் போருக்கு போவா ஸோ போருக்கு அஞ்சுவாங்க அதே மாதிரி செல்வந்த ஆனா இவங்களுக்குலாம் ஒரு கேட்டகரி ஆனா செல் பணக்காரனா இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொளுத்த செல்வத்தால் உண்டான அசுத்தத்திற்கு அஞ்சு அஞ்சுகிறான் அப்படின்னு சொல்றாங்க சோ இத சொன்னது யாரு இவர் இதை சொன்னது யார் அப்படின்னா ஒரு மேடையில வந்து இதை சொல்லியிருக்காங்க அவங்க யாருன்னா கேட்கறாங்க

பதினைந்தாவது கேள்வி தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக இருந்தது ஸோ தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்க நிலையான வடிவத்தை பெறத்துக்கு எது காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அதுக்கு இந்த 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 பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஆங்கிளில் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஆன்சர் வந்து அச்சுக்கலை ஏன்னா வந்து இந்த போர்ச்சுகீசர்கள் ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த அச்சுக்கலைங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆச்சு ஸோ இந்த அச்சுக்கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸை கண்ணில் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ எப்போ வந்து ஒரு பேப்பரில் லெட்டர்ஸை கண்ணில் பார்க்க ஆரம்பித்தாங்களோ ஸோ இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக என்னைக்கு வரல நிலையான வ வடிவம் சரிங்களா நிலையான வடிவம் அதாவது முன்னாடிலாம் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருந்தது பட் இந்த நிலையான வடிவத்துக்கு வரத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சுக்கலை தான் ஒருவேளை இந்த அச்சுக்கலை இல்லைன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள்ல மாற்றங்கள் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த அச்சுக்கலை தான் வந்து இப்போ இருக்க எழுத்துக்கள் வந்து நிலையான வடிவத்தை பெறத்துக்கு ஒரு பெரிய காரணம் அடுத்து பாருங்க வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது வளைந்த கோடுகள் வந்துவிட்டாவே அங்கே வட்ட எழுத்துன்னு வந்துடணும் சரிங்களா அடுத்து பதினேழாவது கேள்வி தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் ஸோ மிகப்பெரிய சீர்திருத்தம்னா வீரமாமுனிவர் போட்டுக்கோங்க நார்மலா தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கேட்டாங்கன்னா பெரியார் பதினெட்டாவது கேள்வி கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டாஸ் என அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டாஸ் என அழைக்கப்பட்டன விடை கண்ணெழுத்துக்கள் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் பாடலில் கண்ணெழுத்து அப்படிங்கிற தொடர பா தொடங்கிற பாடல் வரிகள் இருக்கும் ஸோ அதை வச்சே வந்து தமிழ் எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க தெரியும் சரிங்களா பத்தொன்பதாவது கேள்வி எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் அதாவது இந்த வந்து கன்ஃபியூஸ் இந்த கொஷின்க்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது என்னன்னா ஸோ புக்கில் வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகளால் அப்படிங்கிற வார்த்தை வந்து தொல்காப்பியர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வருது ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீர்திருத்தங்கள் பணத்துல வீரமாமுனிவரும் வருவாரு தொல்காப்பியரா வீரமாமுனிவராங்கிறதா உங்க கஸ்டிலேயே விட்டுறேன் சரிங்களா சோ எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலந்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியரும் எடுத்துக்கலாம் அல்லது வீரமாமுனிவரையும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா நான் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன்